தமிழ்நாட்டுக்கு நிலக்கரி வழங்கியதில் அதானி நிறுவனம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் இவ்விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அதானி நிறுவனம் 2014 தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி விற்பனை செய்திருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக தனியார் ஆங்கில ஊடக நிறுவனமான ஃபினான்சியல் டைம்ஸ் இது தொடர்பாக கட்டுரை ஒன்றை வெளியிட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் OCCRP என்ற அமைப்பின் தரவுகளை சுட்டிக்காட்டி வெளியாகியுள்ள அந்த கட்டுரையில், இந்தோனேஷியாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி வழங்கியதில் அதானி பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, ஒரு கிலோவுக்கு 3500 கலோரி திறனுடைய நிலக்கரியை 6000 கலோரி திறனுடையதாக கூறி தமிழ்நாடு மின்சார வாரியத்திடம் அதானி நிறுவனம் 2014 விற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் தற்பொழுது நாடு முழுவதும் பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி இவ்விவகாரத்தில் பாஜகவை கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல், மத்திய பாஜக ஆட்சியின் மிகப்பெரிய நிலக்கரி ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் நண்பர் அதானி தரம் குறைந்த நிலக்கரியை 3 அதிக விலைக்கு விற்று பல 1000 ரூபாயை கொள்ளையடித்துள்ளதாகவும் ராகுல் தெரிவித்துள்ளார். ஊழலால் சாமானிய பொதுமக்கள் அதிக மின்சார கட்டணம் செலுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். June 4 இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலர்ந்ததும் இந்த ஊழல் குறித்து உரிய வகையில் விசாரிக்கப்பட்டு ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு கேட்கப்படும் எனவும் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரம் குறித்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தரம் குறைந்த நிலக்கரியால் காற்று மாசு ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாக தெரிவித்தார். ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டால் பிரதமர் மோடி அதானி கூட்டணியின் நிலக்கரி ஊழலுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார்.